பேர்வளைக்குற கூடிய நகரமெல்லாம் பேர்வளைக்குற நகர் என்ற ஐயா இந்த ஆலடியூர் என்ற சொல்லக்கூடிய நகரிலே தெய்வலோகம் வாழுகின்ற நம்ம சத்த கண்டு தெரியும் ஐயா அத சொல்லுங்க அவரை ஊரமாய் மத்தவர் அவர் நல்லவர் எந்த விதமான குற்றங்களை எழுதிட்ட போதிலும் இப்படி ஒரே குற்றங்களை எழுதிட்ட போதிலும் தங்கள் கட்சத்த சிறுவர்கள் தவறு செய்தார் சொல்லிட்டு வந்தீங்களா சொல்லணும்ல பார்த்த உடனே
அங்க ஹாய் சொல்லிட்டு இருக்கோம் என்ன சொல்றா ஹாய் ஹாய் போயிட்டு வந்தேன் ஹாய் சொல்லிட்டானா ஆமா அப்ப முடிஞ்சது சுவாமி முடிஞ்சதா அப்படி என்றால் பார்த்தார் சிவபெருமா என்னையா அப்படி பார்வதி இடத்துல விலை சொல்லிட்டு சரி பூலோக மக்களுக்கு எப்படி சரிய வைக்க வருகிறார் ஐயா கழித்தது அபர்மானி என்ன அபர்மானியா அப்படி வைக்க வேண்டும் உங்களை கூட்டு வந்த நாலு பேரையும் கூட்டு வந்து வேலையா வந்து உங்க பாத்துக்கிட்டு இருக்கணும் நான் தானே உங்களை கூட்டு வந்திருக்கேன் நீங்க தான் கூட்டி வந்திருக்கேன் கேட்கதான் நீங்க தான் வாங்கி கொடுக்கணும் வாங்கி கொடுக்கல அத்தியாரம் கூட பண்ணு வியாங்கன பண்ண பாதிய பிடிக்க கிட்டீங்களா எனக்கு அந்த பண்ணு வந்து ரொம்ப டேஸ்டா இருக்கும் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படி என்றால் பூலோக மக்களுக்கு எப்படி வழி வைக்க வருகிறார் Thank you.
கையிலே வரக்கூடிய விசுவாரமன் அவர்களை தாள் பார்வதியா சரி அப்படி வரவழைத்த பொழுது அந்த பார்வதியா வார்த்தையை அறிந்தார் விசுவாரமன் அவர் எங்கேயா வருகிறார் வீட்டுல இருக்கும்போது வீட்டுல இருக்கும்போதுதான் சொல்றேன் ஆறு மணிக்கு மேல வீட்டுல போய் கொண்டாடிட்டு ஒரு சொம்பளை தண்ணி கேட்டா போதும் ஆமா ஒரு சொம்பளை தண்ணி ஒரு கிளாஸ் பிரிட்ஜ திறப்பா கொஞ்ச நேரம் கழிச்சு டமாட கேப்பான் கொஞ்ச நேரம் கழிச்சு கூட்டு கேராட்டு கேப்பான் அப்படின்னு சொல்லி இருப்பார்கள் அப்படி என்றால் பார்த்தார் இந்த பார்வதியா ஆமா தாய் நம்ம இடத்துல ஒண்ணுதான் சொல்லி இருக்கிறார் இருந்தாலும் திருக்காரை மூட்டு விட்டு எங்க வருகிறார் செய்தது இரண்டு ஆமா அப்படி அந்த திருக்காரியை கொண்டு எந்த அப்படி அந்த சுவர்மன் பார்வதி ஆளுக்கு இடத்துக்கு வருகிறார் சரி அம்மா இதோ நீங்க கேட்ட திருக்க அந்த என்னங்க சிமிழு ஆமா இப்படி என்று கொடுக்க பார்வதியா அந்த சிமிழை கையில வாங்கினாரல்லவா இருப்பதோ சின்ன சிமிழே போட்டு அரைக்க முடியுமா இல்ல இந்த அம்மாவதான் போட்டு அரைக்க முடியுமா போன தை மாசம் அடைஞ்சிருக்கலாம் இப்ப அவர் வயிறு வச்சிருச்சு ஆமா ஒரு ஊரம் அன்னதானம் சாப்பிட்டு உண்டாயிட்டா குண்டாயிட்டா அப்படி என்றால் என்ன அந்த கைலாசத்துல வருஷ வரிசையா வருஷ வரிசையா சித்திரங்கள் போகிறாரு அது ஏமா சித்திரம்பு வருஷ வரிசையா சென்று வருகிறது சித்திரம்பு சாரை சாரையாக சார சாரையாக எதுக்கு செல்கின்ற தெரியுமா எதற்காகவோ அது என்னைக்குமே பெண்களை போல் அப்படித்தான் ஒட்டத்தின் ஒட்டாக ஒட்டத்தின் ஒட்டாக குருவாகத்தான் சொல்லு உங்களை மாதிரி அது பெண்கள் இரும்பு என்று சொல்றீங்களா உங்களை மாதிரி பெண்கள் இரும்பு சித்திரம்பு நான் சித்திரம்புக்கு கண்ணு தெரியாத போல அதான் ஒண்ணுக்கு பின்னால ஒண்ணா ஒண்ணுக்கு பின்னால ஒண்ணா ஒண்ணுக்கு பின்னால ஒண்ணா போகுதுன்னு பார்த்தேன் ஏ பாட்டுக்கார தம்பி என்னக்கா நிறைந்த சபையிலே ஒட்டத்தின் ஒட்டாக ஒட்டத்தின் ஒட்டாக சொல்ல வேண்டும் அப்படித்தானக்கா சொல்றேன் ஒன்றுக்கு பின்னா ஒன்னா ஒண்ணுக்கு பின்னால ஒண்ணா போய்கிட்டு இருக்கு ஒன்றுக்கு பின்னால் ஒன்றாய் ஐயா கட்டருக்கு பாத்துருக்கீங்க ஆமா கட்டருக்கு பாருங்க அப்படி கண்டபடி தெரியும் ஏ அது ஏன் கண்டபடியா தெரியுது நீங்க அப்படியா நீங்க தப்பா நினைக்க கூடாது என்ன அந்த சித்தரம்புக்கு காவலர் அழைத்து வருகிறது கட்டருக்கு காவலுக்கு இருக்கீங்களா
அந்த மாதிரி உங்களுக்கு காவலுக்கு இருந்துட்டா நான் எப்படி இருப்பேன் என்ன என்னையும் கூடிய வண்டியில கூட்டி தருவீங்க உங்களை ஏன் வண்டியில கூட்டு போறேன் உங்களுக்கு கண்ணு தெரியாது நடந்து போறானு கீழே விழுந்துட கூடாது இல்ல கீழே விழுந்துட கூடாது கீழே விழுந்துட்டாலும் பரவாயில்ல பக்கத்துல செங்கமால இருக்கு பாத்துக்கிடுங்க ஒரு குழந்தையா இருந்து ஒரு மச்சா இருந்தா பிடித்து அழைப்பார்கள் நீங்க சொல்றீங்க பாருங்க விடிய கால நாளே முக்காலுக்கு எல்லாம் எந்திரிச்சிருவாயா மொண்டாட்டி எங்க உப்பாத்து வேலை போறாள் அனுப்புவா சாணிய போட்டு தெளிச்சிட்டு வந்து குளிப்பா குளிக்க காப்பிய போடுவா ஒரு கையில காப்பிய வச்சுக்கிடுவா ஒரு கையிலிய காலை தொட்டு தொட்டு கும்பிடுவா அப்படின்னு நானும் நினைச்சுக்கிட்டு தான் இருக்கேன் எனக்கு வந்த விளைஞ்சரி இல்ல வாச விளைஞ்சரி இல்ல சாமி வரப்போற விளையாட்டு நல்லா தாங்குற சாமி ஐயா உனக்கு காடு வாங்கி வீடு போவாங்க சரி உனக்கு இங்கு வரப்போறான்னு நினைச்சுக்கிட்டு இருக்கேன் அது வில்லடிக்க வர்றவள சொன்னாயி அப்படி என்றால் அந்த சிறபெருமா ஏழு மௌனமாக அமர்ந்திருக்கிறார் அச்சர் இல்லாக நீ எந்த குற்றம் இல்லாத என்ன குற்றம் என்று சொல்லி என்று சொல்லி அம்மா பார்வதி சரி ஒரு நாள் இப்படி அமரமாட்டாய் ஏன் இப்படி அமர்ந்திருக்கிறாய் அந்த காலத்துல
سيدي 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 يا مزكي
அமரமானே சாமி நான் அறிந்தும் அறியாமல் அறிந்தும் அறியாமல் செய்த குற்றத்தை சாமி என்ன சாமியார் அறிந்தும் அறியாமலும் அறிந்தும் அறியாமலும் அடியார் செய்த குற்றத்தை குற்றத்தை அதனால பொறுத்தல்லவேணும் சாமி பொறுத்தல்லவேணும் பார்த்தார் சிவபெருமா என்னையா மா பார்வதி சாமி தாலி கட்டிய மன்னவன் என்று அறியாமல் படியிழக்கக்கூடிய சிவபெருமான் என்று அறியாமல் பாலையிட்ட மன்னவன் என்று கூட அறியாமல் என் படியிழப்பு பரிசோதித்து விட்டாயா அதுதான் சொன்னேயே சாமி என் படியிழப்பு பரிசோதித்த காரணத்தினால் கண்டிப்பாக உனக்கு தண்டனை உண்டு பார்வதி கண்டிப்பாக தண்டனை தெய்வமா இருந்தாலும் செய்த குற்றத்துக்கு தண்டனை தண்டனைத்தான் சரி உப்பு தின்னா தண்ணி குடிச்சே ஆக வேண்டும் கண்டிப்பாக அப்படி என்றால் சரி காலம் வரும்போது உனக்கு தண்டனை கொடுப்பேன் ஆமையா அப்படி என்று என்ன இருதயர்கள் சிம்மாசனத்திலே வந்தார்கள் சரி அப்படி அமரக்கூடிய வேளையே நேரத்தே அமரனால் அல்லது நமதில் நீங்க படியிலுக்கு போனால் தன்னம் தனியாக கணவனில்லாத குழந்தை கேட்கிறாள் பார்வதியா பார்த்தார் சிவபெருமான் அம்மா பார்வதி என்னையா இதெல்லாம் விவரம் தெரிஞ்சுதான் கேட்கிறாயா உங்களிடம் தெரிந்துதான் சாமி கேட்டு வருகின்றேன் நேரம் இல்லாமல் மழை முடியுமா முடியாது சாமி முடியாது சிவன் இல்லாமல் சித்திரம் எழுத முடியுமா முடியாது சாமி முடியாது
முடியாது இப்படி எல்லாம் இருக்கும் போது கணவன் இல்லாத குழந்தை கேக்குறாயே இது நடக்கிற காரியமா சாமி நினைத்த இல்லாத வார்த்தைக்கு இடமே இல்லாது சாமி இந்த சாமி நினைச்சாவோ நான் இந்த பெரிய சாமிய சொல்லல சரி அந்த ஹோட்டலுக்குள்ள இருக்காரே ஆத்தாங்கரா ஆண்டி மாயாவே ஐப்பேட்டு மகாராஜா சொல்லல ஈசன் அவர் சொன்ன நீயா ஆஹா என்ன சிவபெருமான் நினைத்தா கண்டிப்பாக பிள்ளைபுரம் கொடுக்கலாம் சாமி அப்படி என்று சொல்ல சாமி பார்த்தார் சிவபெருமா என்ன அம்மா பார்வதி என்ன நீ கணவன் இல்லாத குழந்தை கேட்கிறாயே கணவன் இருந்துமே பிறந்த குழந்தை எல்லாம் கைய கால வளைச்சிட்டு கிடக்கு பின்னாடி ரெண்டு ரெண்டு கைய கால வளைச்சிட்டு இருக்கு வளைச்சிட்டு தான் இருக்கு ரெண்டு அரங்காமத்தா இருக்கு நீ கணவன் இல்லாத குழந்தை கேட்கிறாயே இது நடக்கிற காரியமா அதான் சொன்னே சாமி நினைத்தா இல்லையே வார்த்தை கிடையவே கிடையாது அப்படியே நான் உனக்கு குழந்தை வரம் கொடுத்தேனானா என்ன சாமி அந்த குழந்தையால பெருமையே இருக்காது சிறுமையா தான் இருக்கு பார்வதி சாமி என்ன அந்த குழந்தை பெருமையா இருந்தாலும் பரவாயில்லை சிறுமையா இருந்தாலும் பரவாயில்லை சரி எனக்கு அந்த குழந்தை தான் வேண்டும் எப்படி இருந்தாலும் உனக்கு பிள்ளை என்று சொல்லுகிறாயா ஆமா சாமி பார்வதி என்ன நான் சொன்னா நீ மறுத்தா மறுத்து சொன்ன மாட்டேன்னு சொல்ல போறேன்னு நினைத்தேன் அப்படியா எப்படி இருந்தாலும் பரவாயில்லை பிள்ளை வேணும் என்று சொல்லுகிறாய் ஆமா சாமி உனக்கு பிள்ளை வேற வேணுமானா என்ன சாமி மாதி நல்லதை எல்லாம் சேர்த்து வடக்கு கோட்டை வாசலிலே விட்டு எறிகிறது அந்த சுடர்வழி முன்னாடி இருந்து முந்தையே இல்லை என்று சொல்ல அந்த வார்த்தை காதல கேட்ட பார்வதியா எங்க வருகிறாள் கைலாசத்துல வடக்கு கோட்டை வாசலுக்கு வருகிறார் அந்த 32 திருநூறத்துக்கு வருகிறாளே பார்வதியா அப்படி வரக்கூடிய எப்படி மகா நினைத்து நம்ம இருந்து வருகிறார் என்ன மலை ஏறி இருக்கீங்களோ திருப்பரங்குன்ற மலை அதுக்கப்புறம் அழகர் மலை
அவர்தானே சரி அவர்தானே ஆமா அங்க அழகர்சாமி இருக்கிறார் ஆமா அதுக்கு அப்புறம் எங்க போறது தெரியுமா சரி நேர தென்காசிக்கு போறேன் தென்காசிக்கா ஆமையா தென்காசிக்கு போறமா தென்காசிக்கு தான் திருமலை கோயில் மலை ஓ திருமலை கோயில் மலை ஆமா சரி திருமலை கோயில் பாத்தீங்க மேல இருக்கும் மலை சாமி மேல இருப்பாரு ஆஹா திருவரத்துல இருந்து மேல ஏறி போறோம் சரி அதை விட்டு எங்க போறது தெரியுமா எங்க போறீங்களோ பழனி போறீங்க பழனிக்கு ஆமா பழனி மலை பழனி மலைக்கு சாமி ஆமா முருகாண்டியா அந்த பூசாரியை பார்த்து விவரம் சொன்னாதானே அதுக்கான ஏற்பாடு பண்ணுவாரு அது தெரியாம போச்சே என் வீட்டுக்காரங்க இருந்து பூசாரிய பார்த்துட்டு சொல்லவே இல்லையா சொன்ன மாட்டாங்க ஆண்டியா பூசாரி கூட போற போயிட்டா எந்த போயிட்டா வீட்டுக்கு அவர் வீட்டுக்கு ஆனா கூறு கட்ட போயிருங்க அதனால சொல்லாம இருந்திருப்பான் பூசாரிய பார்த்து நல்ல சாமியை வேண்டிட்டு வா பூசாரி போய் 100 ரூபாய் கொடுன்னு சொல்லியா போயிருந்தான் அந்த முத முத எந்த கோயிலுக்கு போனாலும் சரி பூசாரியிட்ட சொல்லணும் என்னது ஐயா என்ன காரணத்துக்காக வந்திருக்கிறேன் சரி அப்படி சொல்லி அர்ச்சனை செய்யுங்கன்னு சொன்னாத்தான் அவர் அப்படி சாமி கிட்ட உங்களை வச்சு ரொம்ப வேண்டுவாரு அர்ச்சனை பண்ணதுக்காக ஐயா பூசாரிய பார்த்தேன்னு சொல்றீங்க ஆமா நான் பூசாரிய பார்க்காம பழனி மலையை வேண்டிட்டு வந்தேன் அப்படி என்றா அதனால எனக்கு கல்யாணம் முடிச்சு 5 வருஷம் ஆகுது பாருங்க சரி குழந்தை இல்லாம இருந்தேன் பழனி மலைக்கு போனதுதான் இவ பாருங்க எங்க வீட்டுக்காரர் வெளிநாட்டுல 5 வருஷமா போய் இருக்காரு அஞ்சு பேர் உங்க கல்யாணம் முடிச்சதுல இருந்து வெளிநாட்டு போயிட்டாரா குழந்தைக்காகவே கண்டிப்பாக பிள்ளைகளை கொடுக்க வேண்டும் அப்படி என்று பார்வதிக்கு தெரியாமலே ஓடி வருகிறார் பார்வதிக்கு தெரியாம பகவான் எப்படி ஓடி வந்தார் அது ஏன் அப்படி தெரியாம வருகிறார் அதான் எப்படி வந்தார் கேட்டேன் பார்வதியோ கங்கர மூடி தவமிருந்து கொண்டிருக்கார் பார்வதிக்கு தெரியாமலே பகவான் வருகிறார் அந்த அம்மா அப்படியே கண்ண முடிய தவம் இருக்கலாமா இருக்கணும்ல நானெல்லாம் கோயிலுக்கு போயிருந்தது நானே என் பெருசனும் சரி பங்கனி உத்தர தண்டை பங்கனி உத்தரம விநாயகர் சேர்த்து எண்ணெய் போன பாத்துக்கங்க சரி எங்க போன தெரியுமா எம்மா சைந்து காரம்மா சொல்லுங்கம்மா விநாயகர் சேர்த்து எண்ணெய்க்கு என் பெருசனும் கோயிலுக்கு போனோம் சரி எந்த கோயிலுக்கு போனீங்க வட திருப்பதி பின்னாடி கண்களை முந்தானி ஒரே முண்டமாக இருந்து வருகிறது
பார்த்தால் பார்வதியா ஐயா ஆமப்பகா ஆண்டவராக தாரி இருக்கட்டும் குழந்தையாக தான் கொடுத்தார் சரி அம்மை தேவி மராஜத்தின் முத்தாரிய கூட்டி பிடித்தார் அல்லவா கூட்டி பிடிக்கிறதுல முண்டமா உருண்டுட்டீங்கன்னு சொல்றீங்களா கூட்டி பிடித்து வந்து கைரமலையை பிறந்ததற்கா முண்டமாவே உருண்டுவிட்டார் என்னையா ஆமல் பகவான் இடத்துல ஆண்டவராக தாரி இருக்கட்டும் பகவான் இடத்துல பிறந்தவரத்தாரை கேட்டு இந்த முண்டத்தெல்லாம் கொண்டு கொடுத்திருக்காரு குழந்தைக்கு கூட ரெண்டு பெட்டி இருக்கும் பிடிச்சாருங்க அண்ணையா இதுக்கு அது கூட இல்லாம இருக்கு இருக்கையா கத்திரிக்காய்க்கு கூட காம்பு உண்டு ஆமா ஆமா கண்டுபிடிச்சிட்டாரு கண்டுபிடிச்சிட்டாரு எதுக்குன்னு கேளுங்களேன் செடியில தொங்குறதுக்கு அது செடியில தொங்குற காத்திருந்தான் தொங்கும் வெள்ளரிக்காய்க்கு கூட காம்பு உண்டு சரி ஒடியில பறந்து கிடப்பதற்கு வெண்டைக்காய்க்கு கூட காம்பு உண்டு செடியில நிக்கிறதுக்கு அண்ணையா அக்கா வெண்டைக்காய் அம்மா நிக்கு சரியில செடியில வானத்தை பார்த்து நிக்கு ஏன் நிக்கோ எதுக்கு நிக்கோ சரியா வரைக்கும் நல்லது நினைச்சுக்கிடுங்க வானத்தை பார்த்து நிக்கிற சில பிறந்திருக்கு எல்லா செடியும் காயில வந்து பூமியை பார்த்துதான் கிடக்கும் சரி எல்லா செடியும் பூமியை பார்த்துதான் கிடக்கும் சரி இந்த வெண்டைக்காய் மட்டும் ஏன் வானத்தை பார்த்து நிக்கு அதனுடைய படைப்பு அப்படி அப்படி ஆனால் பார்த்தார் இந்த பார்வதியா நாம பிள்ளை வரத்தானே கேட்டு அப்படி என்று சிவபெருமான அழைக்கிறார் பார்வதியா வருகிறார் பகவான் ஏன் பார்வதி வயாம என்ன அழைச்சிக்கிட்டு இருக்க என்ன செய்து உங்களை அழைக்க முடியும் பக்கத்துல சிறைய கூட முடியும் அப்படி என்றால் உங்கள் இடத்துல பிள்ளை வரத்தானே கேட்டேன் பகவானே முண்டத்தை கொடுக்கலாமா பார்வதி பிள்ளை என்றால் விளையாட்டு நினைத்தாயா ஒரு பிள்ளை வேணும்னா இவ்வளவு லாவணஸ்தர்கள் இருக்கிறது அது என்ன லாவணஸ்தர்யா கொஞ்ச நாள் தலைச்சத்துல கிடக்க என்ன எந்த கிறுக்கும் இல்லாம எந்த இது இல்லாம நல்லா இருக்காங்க எல்லாமே எனக்கு இருக்குன்னு சொன்னேன் இருக்கு நீங்களா சொல்லு பேர பேர எனக்கு பார்த்தா தெரியுது இருக்குன்னு ஒழுங்க எழுதி வைங்க அம்மா அப்படியா எனக்கு பார்த்தா இல்லாத மாதிரியே தெரியுது இருக்கு இருக்கும் அப்படி என்றால் என்ன பார்த்தா சோதரமா என்னையா பெருமாறுவதி பொரு ஆமா ஏன் இப்படி பட்ட நீக்க என்ன செய்ய அப்படி என்று பிரம்மதேவன் வரவழைத்தார் சரி பிரம்மதேவன் உருவடித்தார் பேரான ஈசன் உருவடைத்தார் கண்ணன் கண்ணை கொடுத்தார் உயிர் கொடுத்த வாழ்களுக்கு என்ன வேதாமங்கள் கொடுத்து வருகிறார் ஒரு காலத்தில் ஐயானம் சென்று வண்டி போட்டு மாமுசத்தை அறந்த வேண்டிய காரணத்தினால் ஆண்டி மாயாண்டி என்று பேர் கொடுத்தார் அப்படி ஆத்தாங்கிற சிறுவை என்று பேர் நாமத்தை கொடுத்தார் அவர் கொடுக்கக்கூடிய வேலையே பார்த்தார் அந்த ஆத்தாங்கிற சிறுவை அப்படி வேறு நாமங்கள்லாம் கொடுத்து அப்படி அந்த பார்வதியார் வேலை கொடுக்கிறார் சிவபெருமா அப்படி கொடுக்கக்கூடிய வேலையே அந்த காலத்துல தாலாட்டு பாடினாங்கன்னா மூணாவது வீட்டுல உள்ள பிள்ளை தூங்குமா ஆமையா இந்த வீட்டுல தாலாட்டு பாடினா
மூணாவது வீட்ல உள்ள புள்ள தொங்கிரமா சரி அப்படி தாளாட்டா இருந்திருக்கு இந்த காலத்துல இப்ப தொட்டில போட்டு அதுல ஒரு பிரிங்க போட்டிருக்காங்க பாத்துக்கிடுங்க பிள்ளைய தொட்டில போட்டு அந்த பிரிங்க வாங்கி ஒரு இல்லை சரி போய் டிவி ஆன் பண்றாங்க அதுல சன்மீசுக்குள்ள பாட்டு ஓடுது பாருங்க அந்த பாட்டை கேட்டுட்டு Thank you.
தன் பெற்றோரத்தை வந்து ஆண்டி மாய ஆண்டி சொல்லே சரி தொட்டிலே சத்தர பெற்ற கட்டிலே போட்டு அப்படியே நாளட்டே வாடி வருகின்றார் அப்படி வாடி வருகின்ற நேரத்தே அவங்க ஆண்டவராப்பட்ட மாய ஆண்டி சொல்லலே இக்கோட்டு மாறாதே நினைத்தார்மா என்ன என்ன நினைத்தாரம்மா அப்படி இருக்கக்கூடிய நிலையில் பார்த்தார் ஆண்டவர் மாயாண்டு சிறலையீசன் அப்படி சிறலை என்று வேணாமலை கொடுத்து அப்படி அந்த பார்வதியார் அருண பெருமையோடு வளர்த்து வர நம்ம என்று அந்த பாலகனை எப்படி வளர்த்து வருகிறார் ஆண்டவரும் மல்லிகப்பூ
I'm gonna go.
கட்டுப்பட்டு வளர்ந்தாம கொண்டு வச்சிருக்க வேண்டியதான். கண்டிப்பா கட்டுப்படாம போ 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 போன்னு
இத்தனை கொடுத்தாச்சு நல்ல பிள்ளைன்னு வைங்கள இனிமே பொறுக்கறவங்க வீட்டை பார்த்து போயிருக்கேன்னு சொல்லிட்டு என்றால் ஆமையா நல்ல பிள்ளைன்னு தெரிந்தா 10 ரூபாய்க்கு கூட 90 ரூபாய் கொடுத்து 100 ரூபாய் கொடுத்து வாங்கிரலாம் ஆமா ஆமா ஆனா அந்த பிள்ளை கெட்ட பிள்ளையான்னு தெரிஞ்சிட்டுன்னு வைங்க ஐயா 999 ரூபாய் கையில கொடுத்து அனுப்பிட வேண்டியதா நீ 999 ரூபாய் கொடுக்க அது எண்ணி ஆமா சரி அப்படி என்றால் ஆமையா பாக்கார் சோதரமா ஏண்டே எங்க வருகிறார் எங்க வருகிறார் கைலாசத்தில் பிறந்தவரே இயேசு எனக்கு வயிறு பசி ஓவராக இருந்தது எனக்கு வயிறு பசித்தது எங்க சிறு அப்பா அப்படியா அங்கத்தான் போனிய ஏன் மாமிசத்தை கலந்தார் எனக்கு பிடித்ததே மாமிசத்தார் ஐயா மாமிசத்தை கலந்ததினார் மாணிக்க கைலாச இனி உனக்கு ஆகாது மாணிக்க கைலாசா சரி இனி உனக்கு ஆகாது என்றார் ஆண்டவன் மாயாண்டி சுரலகீசன் அந்த ஆத்தோங்கிற சுரலை என்ன கேட்டு வருகிறார் நான் பூலோகம் போக வேண்டுமா தந்தையே நான் பூலோகம் போனவானால் பூலோக மக்கள் வருடத்துக்கு ஒரு முறை என்ன வணங்கி வரணும் அல்லவா அதனால் நீங்க இந்த கைலாசத்துல நான் கேட்டது அத்தனை நந்தியர்களானா நான் பூலோகம் போவேன் அப்படியாப்பா ஆமா என்னெல்லாம் வேணும்ப்பா என்ன என்ன வேணும் எனக்கு கொடை வேணும் என்ன செய்ய அந்த கொடை எப்படி இருக்கும் விரிச்ச உடனே என் புரிச்ச அந்த கொடைய தப்பான் ஆமா ஓட்டோட செல்லாம் தத்து தத்து கொடுப்பான் நீங்க கிழிஞ்ச கொடையை கொடுக்க அவன் போய் தச்சு கொடுக்க அவன் தச்சு வாங்கிட்டு வருவான் அப்படி என்றார் பார்த்தார் சிவபெருமா சரி மகனே மாயாண்டி மாயாண்டி சொல்லவே நீ என்ன வரம் கேட்கிய தருகிறேன் என்ன கேட்டே தருகிறேன் அப்பா என்ன கேட்டாலும் தாரேன் ஆமா கேளு பாப்ப என்றா என்ன கேட்டாலும் தாரேன் அப்பா பார்த்தோட ஆண்டவன் மாயாண்டி ஆத்தாங்கிற சொல்லலகி சார் சரி அவர் என்ன கேட்டு வருகிறார் என்ன என்ன கேட்டு வருகிறார் ஆதி கைலாசத்தில் சாட்டி
மனசமைச்சு குச்சிவாள காண சாத்தணும் ஆமையா எனக்கு முன்னால இருந்து யாரும் மாலை சாத்த கூடாது குடிக்காது குடிக்காது எனக்கு பின்னால இருந்து தான் மாலை சாத்த வேண்டும் பின்னால இருந்து மாலை சாத்த வேண்டும் அப்படியா ஆமையா சரியப்பா என்னே தேந்தாவளை நான் உடைத்து தீப வெப்பரவலா காட்ட வேண்டும் இது கருக்களில ஆறு மணிக்கு இருந்து அலங்கார பூஜை ஓ எனக்கு ஆறு மணிக்கு அலங்கார பூஜை வேணும் ஐயா ஆறு மணிக்கு அலங்கார பூஜை ரைத்தா ஆமா ரைத்தா இது மட்டும் போதாது தந்தையே என்னே இரவு மணி ரெண்டு மணி அளவு பன்னெண்டு மணி இரவு பன்னெண்டு மணிக்கு ஏறு தெரியாரு